தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், எஸ்பிஐ, லைஃப் இன்சூரன்ஸ், ரோட்டரி கிளப், திருநெல்வேலி மேற்கு ஆகிய அமைப்புகள் இணைந்து திருநெல்வேலி மாவட்ட பள்ளி கல்லூரிகள் பணிபுரியும் சிறந்த ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவை நடத்தினர். இவ்விழாவானது வண்ணாரப்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட தலைவர் கணபதி தலைமை தாங்கினார். சேரன் மகாதேவி மாவட்ட கல்வி அலுவலர் சுடலை மற்றும் வள்ளியூர் மாவட்ட கல்வி அலுவலர் எம் பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மதியழகன் அறிவியல் பாடல் பாடினார். இளஞ்சி ஆர் பி பள்ளி ஆசிரியரும் தமிழ்நாடு அறிவியல் இயக்க தென்காசி மாவட்ட செயலாளருமான சுரேஷ்குமார் வரவேற்று பேசினார். கற்பது கற்கண்டு என்ற தலைப்பில் மாநில பொதுச் செயலாளர் சுப்பிரமணியும், கற்போம் கற்பிப்போம் என்ற தலைப்பில் மாநில வெளியீடு ஒருங்கிணைப்பாளர் அமலராஜனும் கருத்துரை வழங்கினர். சேரன் மகாதேவி திருநெல்வேலி வள்ளியூர் கல்வி மாவட்டங்களைச் சார்ந்த சிறந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள், தாளாளர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 75 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனைவர் செந்தில்வேல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த ஆசிரியர் விருது 2020 வழங்கி வாழ்த்தினார். எஸ்பிஐ லைஃப் முதன்மை ஆலோசகர் முருகன் பாராட்டுச் சான்று வழங்கினார். விருது பெற்ற அனைவரையும் ஸ்காட் கல்வி குழும நிர்வாக இயக்குனர் அருண்பாபு, ரோட்டரி திருநெல்வேலி மேற்கு சங்க தலைவர் பவுலானா உள்ளிட்டோர் வாழ்த்தினர். நிகழ்ச்சிகளை பீட்டர் பாஸ்கரன் ஒருங்கிணைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐயப்பன் மற்றும் பிரீபா ஆகியோர் செய்திருந்தனர். திலக் வித்யாலயா கல்லடைக்குறிச்சி தலைமை ஆசிரியர் பண்டாரசிவன், பாளை சாராட்டக்கர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வசந்தா மேரி, பர்கிட் மாநகர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோதிமணி, மாத்திதா இந்து கல்லூரி பேராசிரியர் திருநீலகண்டன் ஆகியோர் பாராட்டு பெற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் இயக்க செயலர் கணேசன் நன்றி கூறினார். We'll be right back.
லைஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைசர் தான். கடந்த 12 வருஷமாக இந்த துறையில் வந்து $1 million ரவுண்டேபிள் அப்படிங்கிற அவார்டு வந்து தொடர்ச்சியாக வந்து வாங்கிட்டுருக்கோம். 4000 கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட வந்து வாடிக்கையாளர் இருக்காங்க. அவங்களுக்கு சிறந்த சர்வீஸ் செய்யணுன்றிருக்கோம். தொடர்ந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு இன்றைக்கி எல்லாருக்கு ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அனைவரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் ஆசிரியர்களுக்கான நல்லாசிரியர்கள் வழங்கப்பட்டது. இதற்கான அனைத்து அரிசி ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் படிவிருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளி வளர்ச்சிக்கும் மாணவர் நலனிற்கும் சமூக மேம்பாட்டிற்கும் தன்னார்வமாக சிறப்பாக பணியாற்றிய கோவிட் காலங்களிலும் பணிபுரிந்த ஆசிரியர் பெருமக்களை பாராட்டும் விதமாக இன்று மாவட்ட அளவிலான நல்லாசிரியர் தின விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் சேரன் மகாதேவி, திருநெல்வேலி, வள்ளியூர் கல்வி மாவட்டங்களைச் சார்ந்த தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பள்ளி தாளாளர்கள் என 90 நபர்கள் மாவட்ட அளவிலான நல்லாசிரியர் விருது வழங்கி பாராட்டப்பட்டார்கள். அதனுடைய முக்கியமான நோக்கம் அவர்கள் மீண்டும் சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்விற்கு SBI லைஃப் இன்சூரன்ஸ் முழுமையாக ஒத்துழைப்பு நல்கி அனைவருக்குமான பாராட்டு பரிசினை வழங்கி கௌரவித்தது. அதனுடைய முதன்மை ஆலோசகர் திரு முருகன், தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாநில பொதுச் செயலாளர் திரு சுப்பிரமணி உள்ளிட்ட பலர் கலந்து நிகழ்வில் சிறப்பித்தனர். குறிப்பாக முதன்மை கல்வி அலுவலர் திரு செந்திவேல் அனைவருக்கும் பாராட்டு பரிசு வழங்கி வாழ்த்துரை வழங்கினார்கள். நான் சுரேஷ்குமார், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். என்னுடைய பெயர் மு அபுநவாஸ். நான் அமீர் ஜமால் மேல்நிலை பள்ளியில் முதுகலை விலங்கியல் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். எங்கள் பள்ளியிலிருந்து 2 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளோம். நானும் எனது நண்பர் திரு VAL வீசன் சுகராஜன் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளோம். அவர்கள் கணிதத்திற்காகவும் நான் விலங்கியல் துறைக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம். எங்களுடைய கல்வி சேவையை பாராட்டி மாவட்ட அலுவலகத்தின் சார்பாக நாங்கள் தேர்வு செய்யப்பட்டு இங்கு எங்களுக்கு இந்த விருது முதன்மை கல்வி அலுவலரால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருது வழங்குவதற்கு காரணமாக இருந்த எங்கள் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் சக ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மேலும் எங்களுடைய பணி சிறப்பதற்காக எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு மக்கள் சேவையும் நாங்கள் சேர்ந்து செய்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதியளித்துக்கொள்கிறோம். அனைவருக்கும் மிக்க நன்றி. புனித இங்கேசியர் மேல்நிலைப் பள்ளியை சார் தலைமை ஆசிரியராக பணியாற்றும் நான் இந்த விருதை எனக்கு கிடைத்ததாக கருதவில்லை. எம்முடைய கலைமணிகளுக்கும் நான் சார்ந்துள்ள ICM சிஸ்டர்ஸுக்கும் கிடைத்ததாகவே நினைக்கிறேன். காரணம், 100 ஆண்டுகளை எம்முடைய இங்கேசியர் கலைமணிகள் கடந்துள்ளது. இந்த 100வது ஆண்டில் இது கிடைத்த அவார்டு கிடைத்ததை மிக பெருமையாக நினைக்கிறேன். எல்லாமல்ல இறைவனுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னுடைய உடன் பிறந்த சகோதரி இந்த நாளில் என்னோடு இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. என்னுடைய பெற்றோருக்கும் நான் இந்த பெருமையை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. எனது பெயர் சிஸ்டர் அருள் சுகந்தி ஆக்னஸ், புனித இஞ்ஞாசியார் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை. எங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுகிறது. அதாவது, எங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் எங்கள் கிட்டத்தட்ட ஆய்வுக்கு வரும்போது 4 ஆசிரியர்களை தேர்வு செய்தார்கள். அதாவது, மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் இந்த கல்வி மாவட்டத்திலே சிறப்பான சேரை கல்வி மாவட்டத்திலே சிறப்பான ஆசிரியர்களை கௌரவப்படுத்த வேண்டும் நீண்ட நாளாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இந்த அறிவியல் கழகம் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதாவது, இந்த விருது கிடைத்தது எங்களுக்கு எப்படி பெருமையாக இருக்கிறது என்றால், இன்னும் நாங்கள் மேலும் மேலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு உந்து இந்த விருது எங்களுக்கு தந்திருக்கிறது. ஆகவே, அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்திலே மேலும் சிறப்பாக பணியாற்றுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெஸ்ட் டீச்சர் அவார்டுக்கு எங்கள் பள்ளியை சார்ந்த, அதாவது பண்ணை வெங்கட்ராமையர் உயர்நிலைப் பள்ளி கோபாலசமுத்திரத்தை சார்ந்த 4 ஆசிரியர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மூலமாக தேர்ந்தெடுத்தார்கள். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. நாங்கள் சிறந்த உத்தியோகத்துடன் வேலை பார்ப்பதற்கும் சிறப்பாக செயல்படுவதற்கும் சிறப்பாக அமையும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மயூரு டிவிக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விருது வாங்குவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த கல்வி துறைக்கும் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் சேரன் மகாதேவி மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும்
மற்றும் கோபாலசமுத்திரம் பொதுமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த எங்களுடைய பெற்ற விருதினை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். இந்த விருதானது எங்களுக்கு ஒரு உந்துதலை அளித்துள்ளது. நேர்மேலும் சமூக தொண்டும் மாணவர்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டுவதற்கு வாய்ப்பாக அமைந்ததற்கு நன்றி. மேலும் மயூரி டிவி நேயர்களுக்கும் நன்றி. மாவட்டம் வள்ளியூர் பிளாக்லேருந்து புனிதப்பள்ளி நடுநிலைப்பள்ளி பத்தினாதபுரம் ஊரிலிருந்து தலைமை ஆசிரியர்கள் நான் பேசுகிறேன். தமிழக அரசு எங்களுக்கு இந்த அறிவியல் இயக்கத்திலிருந்து சிறந்த தலைமை ஆசிரியர் என்ற விருதினை கொடுத்து எங்களை பாராட்டி ஊக்குவித்து மகிழ்கிறது. அதன் மூலம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கல்வி பணிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. மிக்க தமிழக அரசுக்கு மிக்க நன்றி. இந்த விருதானது கல்வியின் தலைமையாசிரியராகிய எனது கல்வி பணியையும் கோவிட் 19 என்ற சேவைகளை பாராட்டியும் இந்த விருது வழங்கப்படுகிறது. தமிழக அரசுக்கு மிக்க நன்றி. என் பெயர் வந்து ஆர் சண்முகவேலம்மாள். நான் கிங் ஜார்ஜ் அடக்கப்பள்ளியில் ஜமீன் சிங்கம்பட்டி ஒரு கிராமத்தில் 9 வருடங்களாக இடைநிலை ஆசிரியராகவும் 2000 20 வருடங்களாக தலைமை ஆசிரியராகவும் மிகவும் சீரும் சிறப்புமாக அந்த பள்ளிக்காக என்னுடைய அர்ப்பணிப்பு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. 72 குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை. காலையிலே 8 மணிக்கெல்லாம் ஸ்கூல் போயிடுவேன். சாயந்தரம் 4:10 ஸ்கூல் விட்டாலும் 6 மணி வரை அந்த ஸ்கூல்லேயே இருப்பேன். இப்போ இந்த கொரோனா காலத்துலேயும் நாங்கள் தனியாக ஒரு ஆசிரியரை வைத்து பாடம் முதல் பருவம் ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டு இப்போ அடுத்து 2ஆம் பருவத்துக்கும் தயாராகி கொண்டிருக்கிறோம். அரசு கொடுக்கக்கூடிய பணபலன்கள், அரசு கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அரசாங்கத்திலிருந்தும் முறையாக குழந்தைகளுக்கு இந்த கொரோனா காலத்திலும் கொடுத்து கொண்டு வழங்கி கொண்டு இருக்கிறோம். எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் கல்வி திறனில் மிகவும் நல்ல குழந்தைகளாக படித்து வருகின்றார்கள். எந்த குழந்தைகளாலும் ஆங்கிலத்திலும் கணிதத்திலும் மிக அருமையாக வளர்ந்து கொண்டு வருகின்றார்கள். என் பணியில் 30 வருடங்களாக நான் பணியாற்றிய காலத்தில் என் மாணவர்கள் அனைவரும் காவல்துறையிலும் மருத்துவத்துறையிலும் செவிலியர்களாகவும் கல்வித்துறையிலும் அமெரிக்காவில் டாக்டராகவும் கால்நடை துறையில் தூத்துக்குடியில் ஒரு பெண் மருத்துவராக உள்ளார். என்னுடைய பணி வந்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் செல்கிறது. இது இன்று வந்து அறிவியல் செயல்பாடுகளுக்காக எனக்கு அம்பாசமுத்திரம் ரேஞ்சில் கல்வி வட்டாரத்தில் நல்லாசிரியர் விருது கலெக்டர் விஷ்ணு அவர்கள் மூலமாக வழங்கப்படுகிறது. அறிவியல் செயல்பாடுகள் மணிமுத்தாறு பஞ்சாயத்தின் தொடக்கப்பள்ளியில் 10 வருடங்களாக நடைபெறும் போதும் ஒரு மாணவன் அதை ஆங்கிலத்திலும் ஒரு மாணவன் தமிழிலும் அழகாக மொழிபெயர்த்து வழங்குவதை பாராட்டி இப்பொழுது இந்த பரிசு எங்களுக்கு. எப்போதும் எங்களுடைய மாணவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு கிராமத்தில் இருந்தாலும் பிள்ளைங்க மெட்ரிகுலேஷனுக்கு ஈக்குவலாக பெரிய பள்ளிக்கு ஈக்குவலாக எங்கள் ஸ்கூல் எப்போதும் முதல்ல பெஸ்ட்டு ஃபஸ்ட்டாகவே வந்து கொண்டே இருக்கும். சிறந்த ஆசிரியராக இன்றைக்கி தேசிய அறிவியல் இயக்கத்துலேருந்து எடுத்திருக்காங்க எங்களை. அம்பை ரேஞ்சிலேருந்து 2 பேர் வந்திருக்கோம். மிடில் ஸ்கூல்லேருந்து ஒரு டீச்சரும் ப்ரைமரிலேருந்து ஒரு டீச்சர் வந்திருக்கோம். என் பேர் எல் முத்துப்பார்வதி. விகேபுரம் பஞ்சாயத்தன் மிடில் ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக இருக்கேன். தேசிய அறிவியல் இயக்கம் தமிழ்நாடு தேசிய அறிவியல் இயக்கத்திலேருந்து சிறந்த ஆசிரியராக எடுத்திருக்காங்க. பள்ளியினுடைய செயல்பாடுகள் ஆசிரியர்களுடைய செயல்பாடுகளுக்காக எங்களை சிறந்த ஆசிரியராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து விருது வாங்க வந்திருக்கோம். இந்த விருது பெறுவது பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.